ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் விசிட் பண்ண குலுலேயே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ஸ்பெஷலான குலு. அதை நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக போயின்னு இருக்கேன். அவள் வந்து நம்ம குலு படியிலேயே இப்போ நாங்களாம் வந்து செப்பரேட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் குலு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி வைப்போம். பட் அவள் குலுவே வந்து கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் இந்த வருஷம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா எது பண்ணியிருந்தாங்கன்னா சப்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க குலு வந்து நார்மலாக இல்லாமல் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம யோஜனை பண்ணிக்கவே மாட்டோம், நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சப்தபுரி, 7 மோக்ஷஸ்தலங்கள். முதல்ல காஷி, அதனால் அன்னபூர்ணியும் சிவனும். அடுத்ததா கிருஷ்ணர் அரசாட்சி புரிஞ்ச ஊர் துவாரகா, அதனால் சிம்மாசனத்தோட கிருஷ்ணர். மூணாவதா ஹரித்வார், ஹரித்வாரில் சிவனும் முக்கியம், விஷ்ணுவும் முக்கியம், ப்ளஸ் கங்காதேவி முதலையோடு இருக்கிற மாதிரி இது ஹரித்வார். நாலாவது ஊர் உஜ்ஜைனில் இருக்கிற மகாகாளேஸ்வர். அஞ்சாவது ஊர் அயோத்தியா, ராமர் பட்டாபிஷேகம் இதில். ஆறாவது கிருஷ்ணர் பிறந்த ஊர் மதுரா. ஏழாவது காஞ்சி, காமாட்சி அம்மனும் மகா பெரியவாளும். இந்த 7 ஊரும் சேர்ந்தது சப்தபுரி. இது வந்து சப்த நதிகள். ஒரு ஒரு நதிக்கும் 7 7 பொம்மை வச்சுருக்க 7 பொண்கள் வந்து 7 நதிகா அவாவாளோட ரிலேட்டிவான கடவுள். அம்பாள் வந்து நர்மதா நதிக்கு, தத்தாத்ரேயர் காவேரி, ராமருக்கு கோதாவரி, கிருஷ்ணருக்கு யமுனை, சிவனுக்கு கங்கை, பிள்ளையார் சரஸ்வதி, அனுமனுக்கு சிந்து. அதுதான் சப்த சப்த சிரஞ்சீவிகள். முதல்ல இருக்கிறவர் அர்ஜுனனோட குரு கிருபாச்சாரியார். அடுத்ததாக பரசுராமர், அவள் அம்மா அப்பாவோட வச்சுருக்கேன், ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவியோட பரசுராமர். மூணாவதாக துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன். நாலாவது விபீஷணர், ராமர் லக்ஷ்மணர் அவர்கிட்ட சரணாகதியான விபீஷணர். அஞ்சாவதா மகாபலி சக்கரவர்த்தி, வாமன அவதாரத்தில் யாககுண்டம் அவர்கிட்ட சரணாகதியார் அவர் விபீஷணர். ஆறாவதா ஹனுமன். ஏழாவதா வியாசர், மகாபாரதம் விநாயகர் எழுதினதுனால விநாயகரோட வியாசர். வா, 7 பேரும் சப்த சிரஞ்சீவிகள். இது வந்து சப்த கன்னியர். 7 கன்னியர் இருக்கா இல்லையா, அவள் 7 பேரும் ஒரு ஒரு கடவுளோட அம்சமாக வந்தவா. பிரம்மாவோட அம்சம் பிராமி, மகேஸ்வரனோட அம்சம் மகேஸ்வரி, விஷ்ணுவோட அம்சம் வைஷ்ணவி, முருகரோட அம்சம் கௌமாரி, வராகரோட அம்சம் வாராகி, இந்திரனோட அம்சம் இந்திராணி. அதுக்கப்புறமா இது வந்து சிவனோட அந்த ரௌத்ர ரூபத்திலேருந்து வந்தவ தான் வந்து சாமுண்டி. ஸோ அவள் 7 பேரும் சப்த கன்னிகைகள். இது சப்த ஸ்வரங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்து தெய்வங்கள் 3 பேரும் சரஸ்வதி, நாரதர், தும்புரு வச்சுட்டு மீதி இங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கிறவா எல்லாருமா சேர்ந்து சப்த ஸ்வரங்களுக்காக வச்சுட்டேன் சிம்பிளாக. ஓகேவா, இதில் சப்த ரிஷிக்கள். இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த 8வது மன்வந்திரையில் இருக்கிற பிரம்மாவோட மானசீக புதல்வர்களான 7 பேர் சப்த ரிஷிகள். அவள் குருவோட அம்சங்கிறதுனால தட்சிணாமூர்த்தியும் சேர்த்து இவரோட வச்சுருக்கேன். சப்த விடங்கர், 7 ஊரில் இருக்கிற சிவன் கோயில். இதுக்காக 7 ஊரும் 7 கோபுரம் 7 லிங்கம் வச்சுருக்கேன். இவர் வந்து இந்திரனும் முச்சுக்குந்த சக்கரவர்த்தியும். இந்த சக்கரவர்த்தி ஒரு சமயம் இந்திரனுக்கு போரில் துணையாக இருக்கார். அதுக்காக வந்து திரும்பவும் அவருக்கு பிரதிபலனாக பண்ணுறது இந்திரன் பூஜித்த லிங்கத்தை இவர் கேட்குறார். அவர் வந்து அதுக்கு மனசு இல்லாமல் அதே மாதிரி இன்னொரு 6 லிங்கம் பண்ணிடுறார். பண்ணிவிட்டு இதில் எது ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சி நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறார். பட் இந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி அதை கண்டுபிடிச்சிடுறார். ஸோ 7 லிங்கத்தையுமே, இந்த 7மே வந்து உளியால் செதுக்கப்படாத விஸ்வகர்மாவால் பண்ணப்பட்ட லிங்கங்கள். இந்த 7ம் இந்த ராஜா முச்சுக்குந்த சக்கரவர்த்தி இங்கே கொண்டு வந்து அவரோட ஆட்சியில் இருந்ததுனால
திருவாரூரில் முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு இந்திரனோட பூஜை பண்ண லிங்கமும் மீதி அவர் அதோட ரெப்ளிக்காவாக கொடுத்த பாக்கி ஆறு லிங்கத்தையும் வந்து இந்தந்த ஊரில் வச்சுருக்கார். திருநள்ளாறு, நாகப்பட்டினம், திருக்காராயில், திருக்குவளை, திருவாயூர், வேதாரண்யம், இந்த ஏழு ஊருக்கும் சேர்த்த பெயர் வந்து சப்தவிடங்க ஸ்தலம். ஸோ திஸ் இஸ் சப்தவிடங்க ஸ்தலம், ஏழு சிவன் கோயில். இந்த ஏழு ஏழாக ஏழு செட்டு இல்லாமல் நடுவில் நவராத்திரி நாயகி அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதியோட ஒரு கோபுரம் மாதிரி செட்டப், கர்ப்பகிரகத்துக்குள்ளே அம்பாள் இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வச்சுருக்கேன். அது இல்லாமல் படியில் சுத்தினும் ஃபுல்லாக அம்பாள் பொம்மை, அதில் ஃபுல்லாக மேல் படியிலையும் அதே மாதிரி பெரிய பொம்மையை செட் பண்ணிட்டேன். ஆண்டாள், காமாட்சி, பாலா, இதுதான் இந்த வருஷம் சப்த கொலு. ஸோ இந்த கோலு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக யோஜனை பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர்க்கு முந்தின வருஷம் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் ஒன்று வச்சுருந்தாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு கொலு. அதாவது அது ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் இருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளை அழகாக இந்த படிக்குள்ளேயே செட் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து தவறாமல் வந்து இவங்க அதுக்கு மட்டும் போய் கண்டிப்பாகவே விசிட் பண்ணிவிடுவோம். கருணா மேடம் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அந்த கொலுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ எல்லா தேங்க்ஸுமே கருணா மேடமுக்கு தான் சொல்லணும். அதே மாதிரி நான் வந்து இப்போ ஃபர்தராக வந்து கொலு வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷனும் கூட அவங்க தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த டைமில் சொல்லணும். என்னோடய அக்காவும் வந்து அதை வந்து மிஸ் பண்ணாமல் என்னை கூட்டின்னு போய் காமிச்சதுனால தான் எனக்கும் ஒரு ஒரு வருஷம் இப்போ பார்க்கணும் அவங்க என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து வருஷமே உங்களுக்கு அவங்க என்னெல்லாம் கொலு வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த கான்செப்ட் என்ன எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுமே பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி சப்தம் அப்படின்னு ஏழு கான்செப்ட் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி, ஸோ ஏழு அப்படிங்கிறச்சே இப்போ நெக்ஸ்ட் வந்து நவராத்திரி முடிச்சதுக்கப்புறம் தீபாவளி வருது இல்லையா, ஸோ அதனால வந்து அதுக்காக கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏழு ஜோதிகள் வந்து ரிட்டர்ன் கிஃப்டில் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு எல்லாருக்குமே வெத்தல் பாக்கோட தாம்பூலம் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.